வாங்க சார், வந்து நம்ம வண்டியில ஏறுங்க. நீங்க நினைக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறேன். சார் இங்க இருக்கிறதெல்லாம் லோக்கல், பகல்ல வெளியே வராதுங்க, நைட்ல தான் வெளியே வரும். யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல சார், ஏறுங்க. 24 hours சர்வீஸ் நடக்கிற அந்த இடத்துல நான் கொண்டு போய் விடுறேன். அட ஏறுங்க சார், சீக்கிரம் வாங்க. எந்த ஊர்? இந்தியா. என்ன வேலை செய்றீங்க? தேடுறேன். தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மினிமம் சார்ஜ் கொடுத்தா போதும். அத பாக்காதீங்க, ரிப்பேர். எவ்வளவுயா? 25 ரூபா. வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். வந்த வேலையை முடிச்சிட்டு போக வேண்டிதானே. இந்த பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்த சொல்லி எவையா உன்னை இங்க கூப்பிட்டது? என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? அவங்கவுங்க ரூமுக்கு போக. மொய்தீன், இவன் ஜோன பைய எடுத்து கொடு. ஹலோ. யோ, நானே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, நீ வேற. காலேஜ் ஸ்டூடெண்டா? கிராஜுவேட்டா? வெரி குட். இந்த கோலத்துல விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை ஏன் அவன் நிர்பந்தப்படுத்தணும்? விருப்பம் இல்லைன்னா பின்ன அவன் எதுக்காக இந்த தொழிலை செய்யணும்? எப்படியோ எனக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது. என்ன அடி வாங்கினதா? ஒரு நிருபரோட வாழ்க்கையில இது சாதாரணமானதுதான். விபச்சாரங்களை பத்தி நான் எழுதுற தொடரோட ஆரம்பம் தான்டா இந்த அனுபவம். நீ அவங்களை பத்தி எழுதுறதுலயும் முடிவு பண்ணிட்டியா? ஆமா, ஆனா இப்ப இல்ல. வீக்லி மேனேஜிங் டைரக்டரோட லெட்டர் வந்திருக்கு. யாரு இதுவரைக்கும் எழுதாத வித்தியாசமான தொடரை எழுத சொல்லி. நம்ம தெருவில் இருந்து தொடங்கலாமா? தெருவோட இருக்குவா? பிச்சைக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க. பணம் கொடுக்கறத ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டமா? வேண்டாம். ஏங்க? எனக்கு இஷ்டம் இல்லை.
நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஒன்னு ரெண்டு பக்கத்தோட நிறுத்திடாதீங்க, குறைஞ்சது அஞ்சு பக்கமாவது எழுதி கொடுங்க. உங்களை மாதிரி எங்களை ஊக்கப்படுத்துறவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை தொடர் வேணாலும் எழுதி தரேன் சார். திறமை உள்ளவங்க சாதிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நான் உதவியா இருப்பேன். ஆமா, வேசிங்களை பத்தி தொடர் கட்டுரை எழுதுறீங்களே, அது என்னாச்சு? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமா எழுதி கொடுக்க பாருங்க, பத்திரிகை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். ஓ எஸ், இந்த தொடரோட தொடர்ச்சியா அதை எழுதி கொடுக்கிறேன் சார். ராமநாதன் சார், ஒரு 1500 ரூபாய் பிரசாத் கிட்ட அட்வான்ஸா கொடுங்க. சரி சார். ஒரு ஆள் வந்தா போதும். நீ அடம் பிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல, மரியாதை வந்து சின்னடி. பசி இல்லையாடி, உன்னை வழிக்கு கொண்டு வர எனக்கு தெரியும். பழக்கம் இல்ல. பழக்கப்படுத்திக்கணும். நான் இங்க வந்தது சமையல் வேலைக்கு தான். பிச்சைக்காரங்க தொடருக்கு வாசகர் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது போல இருக்கு. இத படிச்சு பாத்தியா, பிச்சைக்காரங்களை பத்தி எழுதி சம்பாதிக்கிற நீங்க தான் உண்மையான பிச்சைக்காரங்க. இவங்களோட கேள்விக்கு நாம தகுந்த பதிலடி கொடுக்கணும். நாம இதை பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இது நம்ம எடிட்டரோட லெட்டர். இன்னும் உடனே புது கட்டுரை எழுத சொல்லிருக்காரு. ஏதாவது புது மேட்டர் வச்சிருக்கே என்ன? இருக்கு, அந்த புது அனுபவம் தான். என்னது, திரும்பவும் உதவாங்குவா?
ஞாபகம் இருக்கா? இல்ல. இங்க வரவங்க கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க கூடாது. பிரசாத் தானே உங்க பேரு? ஆமா. காலேஜ்ல நான் உங்களோட ஜூனியர். பேரு? சுமதி. நீங்க போட்ட மனிதனின் மறுபக்கம் நாடகத்துல நானும் நடிச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இனிமே இந்த பக்கம் வராதீங்க. ஏ, அன்னைக்கு சண்டை போட்டதுனாலயா? அதனால இல்ல. என்ன சுமதி, இப்ப நான் இங்க வந்தது மத்தவங்க மாதிரி எண்ணத்துல இல்ல. நீங்க இந்த தொழிலுக்கு வந்ததுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவ முடியுமா? என்னை பத்தி சொல்றது கூட எனக்கு சுதந்திரம் இல்ல. என் படுக்கைக்கு வரவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் என்னோட தொழில். உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? சுமதி, நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். அது பத்திரிகையில வெளியானதுக்கு அப்புறம் உங்களோட பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பையே உருவாக்கணும். ஆமா, நீங்க இந்த நிலைமைக்கு வர காரணம்? படிச்சுட்டு இருக்கும் போது சினிமாவில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பட ப்ரொடியூசர் கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்த. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்தாலே என்ன பல பேருக்கு பங்கு போட்டு நிறைய பணம் சம்பாதிச்சான். சம்பாதிச்சது என்ன அம்மாவை விட்டுட்டான். அதனாலதான் எனக்கு வாழறதுக்கு வழி தெரியாம இங்க வந்துட்டேன். உங்களை மாதிரி இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தர முடியுமா? இது நடத்துற ஆளோட அனுமதி இல்லாம அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவர் எங்க இருக்காரு? அந்த பொண்ணுங்களுக்கு அவரை பத்தி தெரியும். அவங்க கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். சொன்ன அந்த ப்ரொடியூசரோட அட்ரஸ் தர முடியுமா? எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அட்ரஸ் இதுக்கு பின்னால இருக்கு. ஹலோ. என்ன இங்க என்ன ஃப்ரீ சர்வீஸா நடத்திட்டு இருக்கோம்? ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபாய். நடத்துறது யாருன்னு நினைச்ச? அவளை பார்க்கறதுக்கும் பேசறதுக்கும் அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எனக்கு தோணவே இல்ல. அவ ஒரு டாப் விஐபிடா. அவ ஒரு போன் பண்ணா போதும், ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா வேலையும் தானா நடக்கும். அப்ப அவளை மட்டும் இன்டர்வியூ எடுத்தா போதும், நம்ம கட்டுரைக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிடும். அதுக்கு அவளை நம்ம பார்த்தாகணும் இல்ல? உள்ள வர சொன்னாங்க. கோயில பார்த்த அதே பொண்ணுதானா? I am Prasad, freelance journalist. Welcome. Please. Thank you. என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்தீங்களா? இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு
நான் ஒரு சினிமா ஸ்டாரோ மந்திரியோ இல்லையே, ஆல் இந்தியா ஃபிகரோ இல்லையே. ஆல் இந்தியா ஃபிகரை விட ஒரு படி மேல, நீங்க ஒரு SCBIP ஆச்சு. SCBIP ஆ? ஸ்டேட் முதல் சென்ட்ரல் வரைக்கும் தெரிஞ்ச ஃபிகர். இப்போ நான் இங்க வந்ததோட நோக்கம், நீங்க நடத்துற விபச்சார விடுதியில இருக்கிற பொண்ணுங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேக்குறேன். புரியலையே. சமூகத்துல விபச்சாரிங்க மேல உள்ள களங்கத்தை துடைக்கணும். அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தின உண்மையான சம்பவங்களை ஜனங்க படிக்கிற மாதிரி செய்யணும். அப்பதான் அதை படிக்கிற மக்களுக்கு அவங்க எல்லார் மேலையும் பாசம் வரும், பரிவும் வரும். எங்க வாழ்க்கையை நாசமாக்குன அந்த அயோக்கியங்களை மிஸ்டர் எக்ஸ் ஒய்னு பேர் வச்சு, எங்க போட்டோவோட கண்ணும் காதும் வச்சு எழுதி உங்க பத்திரிகையில நியூஸ் வெளியிடுவீங்க. விபச்சாரிங்க கதைனாலே லட்சக்கணக்கான மக்கள் அதை ரசிச்சு படிப்பாங்க, உங்களுக்கும் பணம் கிடைக்கும். அந்த கதைகளை சில பேர் சினிமாவா எடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க. உங்களோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா நான் எழுத போற கட்டுரை மூலமா நிச்சயமா ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற பெரிய மனுஷங்க எங்க மாதிரி பொண்ணுங்களை அனுபவிக்கிறதுக்காக தேர்தல் வாக்குறுதியோட பெரிய வாக்குறுதி எல்லாம் தந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கெல்லாம் சாட்சி இந்த பொண்ணுங்களோட உடம்புதான். திடீர்னு நீங்க இவங்களுக்கு அனுதாபம் காட்டுவீங்க, புது வாழ்க்கை அமைச்சு தர போறோம், அதுக்காக தான் பேட்டி எடுக்கிறோம், அப்படி இப்படின்னு கதை விடுவீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா போயிடுச்சு. உங்ககிட்ட ஏமாறத்துக்கு நாங்க முட்டாளுங்கல்ல. பாவப்பட்ட பொண்ணுங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போலாம். மிஸ் சாரதா, ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்லட்டா. உங்க மகளையோ தங்கச்சியோ எப்பவாவது விபச்சார விடுதலை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பாடுபடும் உங்க மனசு? ஜோடி கேக்குறேன்ல, ஜோடிதான். ஆனா ஜோடி இல்ல. ஓஹோ, அப்ப ட்ராஜடி தான். இந்த மாதிரி உள்ளவங்களை பத்தி நீ அடுத்த ஆர்டிக்கல் எழுதுறல்ல? என்ன இல்ல, இந்த பொண்ணு காலேஜ்ல எனக்கு ஜூனியர். இப்போ குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. நாங்க பத்திரிகைக்காரங்க, உயர்ந்த நிலைக்கு வந்தவங்களோட அனுபவங்களை ஆர்டிக்கலா எழுதிட்டு வரோம். அதுக்கு உங்க அனுபவங்களையும் தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னோட அனுபவத்தை சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்லையே. ஆனா உங்களை பத்தி வெளியில ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்களே. பேசுறவங்கிட்டே போய் கேளுங்க. எல்லா விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட கேட்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். உங்க முன்னேற்றத்துக்கு காரணம்
சுமதிங்கிற பொண்ணுன்னு சொல்றாங்க. யார் அவ? அவ இப்ப விபச்சாரியா இருக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவ என் படத்துல நடிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு நான் அவளுக்கு பணம் கொடுத்துட்டேன். எதுக்கு? அவளோட அழகு பயன்படுத்தி சம்பாதிச்சு அது கொடுத்தியா? விபச்சாரம் பண்றவளுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொன்னா எப்படி? சுமதி எப்படி விபச்சாரி ஆனாங்கிறத நாங்க போட்டோவோட பேப்பர்ல போடுவோம். என்ன மிரட்டுறீங்களா? அப்படியே தான் வச்சுக்கோங்களேன். நீங்க அதை கிழிச்சு போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதோட ரீகாப்பி நெகட்டிவ்ஸ் எங்க கையில இருக்குது. சுமதி நிலைமையை பத்தி கேட்கிறப்ப என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சா போதும். தற்சமயம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு காரியம் பண்ணலாம். அந்த பணத்தை நானே சுமதிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. எங்களுக்கு சந்தோஷம் தான். கார்ல ஏதோ ட்ரபுள் போல இருக்கு, கொஞ்சம் தள்ளுறீங்களா ப்ளீஸ்? வேணும் போய். Thank you.
நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சைக்கிள் பயணம் போறோம். எங்க பயணத்தின் நோக்கமே மத ஒற்றுமைக்காகத்தான். பேர் என்ன? பிரசாத். ஐ அம் எ ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட். பிரசாத், நீங்க எழுதின கட்டுரைகளை நிறைய படிச்சிருக்கேன். எதுக்கு சண்டை போட்டீங்க? அது ஒரு பெரிய கதை. சரி, அதை விடுங்க. என்ன கதை? நான் எழுதுற கட்டுரைக்காக ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுத்தேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கினவங்க கிட்ட நஷ்டஈடு கேட்க போனதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பத்திரிகையில இருந்துகிட்டு சமூக சேவை இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நம்மால முடிஞ்ச உதவிய செய்யலாம்னு தான். கொஞ்ச நாளைக்கு இவங்களோட இங்கே இருந்து நல்ல காரியங்கள் நாமும் செய்யலாமே. உங்களை மாதிரி தேசப்பற்று உள்ள வாலிபர்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்களோட இந்த சைக்கிள் பயணத்தோட நோக்கம் என்ன? எங்க சைக்கிள் பயணத்தின் மூலமா சில ஊர்கள்ல எங்களால முடிஞ்ச சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியிலிருந்து இங்க வர வரைக்கும் வழியில் அடிதடியும் கலவரமும் சாதி சண்டையும் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். புரட்சிகரமான ரெண்டு இளைஞர்களை இப்பதான் நாங்க பாக்குறோம். உங்ககிட்ட இருந்து நாங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்ச நாள் உங்க கூட தங்கி இருக்கலாம்ல? தாராளமா இருக்கலாம். தேங்க்ஸ். இவளுக்கு அந்த தொழில் பிடிக்கலையா? இவ முகத்துல என்ன தூக்கு போட்டுக்கிறத பார்த்துட்டு கோபத்துல நான் இவளை அடிச்சிட்டேன். சரி, நீ போ. உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த தொழில் செய்ய சொல்லி நான் கட்டாயப்படுத்துறேன். நீ உன் ஊருக்கு போ. எங்க வீட்டுக்கு நான் போக முடியாது. நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்த? எங்க அப்பா பணத்துக்காக ரொம்ப வயசான ஒருத்தருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க பார்த்தாரு. எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். பட்டணத்துல ஒரு ஆள் என்ன அந்த வீட்டுல விட்டுட்டாரு. நான் எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சாத பழச்சுக்கிறேன். வாங்க சார். என்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை மாதிரி உள்ளவங்களெல்லாம் நான் மறக்க மாட்டேன் சார். இப்போ வந்த விஷயம் சார், நான் வந்த விஷயம் என்னன்னா, மாநகராட்சிக்கு பின்னாடி கொஞ்சம் புறம்போக்க இடம் காலியாவே இருக்கு. நான் மேயர சந்திச்சு அந்த இடத்தை உங்களுக்கு வாங்கி தரணும். அதானே சார்? இதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி. நான் மனசுல நினைச்சத நீங்க அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டீங்க. கையில பத்திரம் கிடைச்ச உடனே ரெண்டு மடங்கு தர போதுமா? உடனே பில்டிங்கோட பிளான ரெடி பண்ணிக்கீங்க. சரி, அப்போ நான் எப்போ வரணும்? அத நேயரே போன் பண்ணி சொல்லுவாரு. அப்ப நான் போகட்டுமா? வர. என்ன வேணும்?
நீ வேணும், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வரட்டா? எனக்கு அது பிடிக்காது. நீ என்னத்துக்கு எனக்கு பணம் கொடுத்த? நீ கஷ்டப்படுறேன். அப்படின்னா போ, இனிமே உன்னை நான் கூப்பிட மாட்டேன். உனக்கு இப்ப பணம் வேணுமா? இந்த வச்சுக்கோ. ஹலோ சாரதா ஹியா, நான் ஹாஸ்டல் வார்டன் பேசுறேன். என்ன மேடம்? உங்களை நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபல் வந்து பார்க்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியல மேடம். சரி. தீபா எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் தான், பட் ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் அவ சரியில்லை. மிஸ் சாரதா, இவ இப்ப கர்ப்பமா இருக்கா? அவளை செக்அப் செஞ்ச டாக்டரே அப்படி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. தப்பான விஷயத்த யார் செஞ்சாலும் அவங்கள வெளியே அனுப்புறதுதான் போர்டோட தீர்மானம். நான் யோசிக்கிறது அதுக்கு இல்ல, உங்க உபயோகத்துக்காக நான் என் மந்திரியை போய் பார்த்தேன்னா, எனக்கு ஒரு அவசியம் வந்துச்சுன்னா நான் எந்த மந்திரியை போய் பார்க்கறது? எந்த மந்திரி சபை அமைஞ்சாலும் அதுல உங்க ஆளுங்க தான் மந்திரிகளா இருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மினிஸ்டரா இருக்குமோ, அவரா இருந்தா போன் பண்ணிட்டு தான் வருவாரு. பத்தி நாளைக்கு பேசலாம். இப்ப நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். ஆரம் சார், சாரதா ஏன் அங்கே நின்றுட்ட? உள்ளவா. உட்காரு. இது யாரு? புதுசா இருக்கு. என் தங்கச்சி. தங்கச்சியா? உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற உண்மைய நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ அத சொல்ல வேண்டியதா போச்சு. மிஸ்டர் வரதராஜன், நான் எப்போ எப்படி யாரால கெட்டு போனேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பேரெடுத்த விபச்சாரியா மாறிட்டேன். அதெல்லாம் பழைய கதை. இப்போ அந்த பழைய கதை என்னோட தங்கச்சி வாழ்க்கையில ஒரு புது கதையா மாறிடக்கூடாது. நீ சொல்றது புரியலையே. இவளை காலேஜ்ல இருந்து அனுப்பிட்டாங்க. ஓஹோ, இந்த விஷயத்துக்காக தான் நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கியா? எந்த காலேஜ்னு சொல்லு, நான் கூப்பிட்டு சொல்றேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கிற இவளை காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்கு, அது ஒண்ணு பிரசவ ஆஸ்பத்திரி இல்ல சார். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன் தங்கச்சி காலேஜில் எவனையோ காதலிச்சிருக்கா, கர்ப்பம் ஆயிட்டா, அவனையே தேடி பிடிச்சி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னோட உதவி தேவை, அவ்வளவுதானே? கவலையே படாத, நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நிச்சயமா பண்ணி வைப்பீங்களா? சத்தியமா? அது சரி, அவ யாரு என்னங்கறதெல்லாம் தெரியுமா? தெரியும். உங்க மகன்தான்.
நெகிரி, நெகிரி. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? உங்க விருப்பப்படியே செய்யுங்க டாடி. சாரதா, இது நம்ம வீட்டு கல்யாணம், அதனால அது கோலாகலமா நடக்கணும். நல்ல நாளை நீயே முடிவு பண்ணி சொல்லு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னையில இருந்து இவ உன் தங்கச்சி இல்ல, என்னோட மருமக. அக்கா, நீங்க ஒரு விபச்சாரின்னு சொன்னது உண்மைதானா? விபச்சாரி விடுதிக்கு முதலாளியும் கூட. அக்கா, ஒரு விபச்சாரியோட தங்கச்சின்னு ஒன்னு யாரும் கேலியா பேசிட கூடாதுன்னு தான் ஹாஸ்டல்ல சேர்த்து உன்னை நான் படிக்க வச்ச. கூட பிறந்தவங்கிற பாசத்தை மறந்து நான் தனியா வாழ்ந்தேன். இதெல்லாம் உன்னோட நன்மைக்காக தான் நான் செஞ்சேன். அக்கா, என்ன மன்னிச்சிரு. எப்படியோ கிரியோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. தீபா கொலை செய்யப்பட்டாள். தீபா என்ற கல்லூரி மாணவி தனது சகோதரியுடன் காரில் வந்து கொண்டிருக்கும் போது
ஜீப்பில் வந்த நான்கு ரவுடிகள் அவர்களை வழிமறித்தனர். அவர்கள் இருவரும் தப்பிக்க முயற்சி செய்த போது அந்த ரவுடிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டனர். சகோதரி சாரதா முன்னிலையிலே தீபாவை ஜீப் ஏற்றி கொன்றுவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தீபா கர்ப்பம் என தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணையும் தொடங்கியுள்ளது. ஏண்டா, இந்த தீபா சாரதாவோட தங்கச்சியா? தீபாவோட மரணம் கொலை இல்லை தற்கொலை தான் என்று போலீஸ் முடிவு செய்தது. பாவம் சாரதா, இப்படி எல்லாம் நடக்கும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டா. பார்த்த சாட்சியா இருந்தோம், கேஸ் கோர்ட் வாசல் வரைக்கும் கூட கொண்டு போக முடியல. மந்திரிங்க கிட்டையும் பணக்காரங்க கிட்டையும் போலீஸ் அதிகாரிங்க கிட்டையும் ரொம்ப செல்வாக்குள்ள ஆள் தானே நீங்க. உங்களோட அந்த இன்ஃபுளுயன்ஸ் நீங்க பயன்படுத்தி எதையும் எப்ப வேணாலும் சாதிக்கக்கூடிய நிலைக்கு நீங்க வளர்ந்தீங்க. கவர்மெண்ட்ல ஒரு பதவியிலே இல்லாத உங்களுக்கு இந்த அதிகாரங்கள் வந்தது எப்படி? தப்பா எடுத்துக்காதீங்க. படிப்பையும் பணத்தையும் வச்சு மற்ற யாரும் சாதிக்க முடியாதத நீங்க சாதிச்சீங்கன்னா அது இந்த உடம்பை வச்சுதானே. இப்பவும் உங்க அழகுல மயங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களை பயன்படுத்தி சம்பாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, பண்ணவும் மாட்டாங்க. காரணம், ஒரு விபச்சாரியோட தங்களுக்கு இருக்கிற தொடர்பு வெளியே தெரிஞ்சா அது அவமானம் நினைக்கிறாங்க. உங்க கூட சம்பந்தப்பட்ட இந்த பெரிய மனுஷங்க எல்லாம் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. நீங்க சொன்ன ஓடி வருவாங்க, நீங்க சொன்ன ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு நிப்பாங்க. தீபாவோட கொலைக்கு காரணமான வரதராஜன், அவனை காப்பாத்தின மந்திரி, அந்த கேஸ மறைச்சு மாத்தி அதை தற்கொலைன்னு எழுதின சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாரையும் சட்டத்தோட பிடியில சிக்க வைக்க உங்களால முடியும். அதுக்கு நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க உங்களோட சுயசரிதையை எழுதணும். நீங்க சுயசரிதையை எழுதுறீங்கன்னு ஒரு தலைப்பு மட்டும் பேப்பர்ல வந்தாலே போதும், பல பேரோட அஸ்திவாரமே ஆடிடும்.
ஆசிரியர் எழுத போறாளா? ஹலோ, யாரு? நான் தான். இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? படிச்சுக்கிட்டே இருக்க நீங்க கூப்பிடுறீங்க சார். யோ, அந்த சாரதா சுயசேர்வை எழுதுறாளாம். அதுல என்னையும் ஒன்னையும் எழுதிடுவாளன்னு பயமா இருக்கு. அதான் சார், எனக்கும் பயமா இருக்கு. நீ கல்லூரி மங்க மாதிரி இருந்தா அவளோட சுயசரிதை வெளியே வந்துடும். இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்வியோ தெரியாது. நீ அவகிட்ட போய் எழுதாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேளு. சார், பிஏவா வந்ததுனாலதான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. சாரதா, இந்த ஃபைல்ல மினிஸ்டர் ஒரு கையெழுத்து போட்டுட்டாருன்னா ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்கும். அதோட எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும் வரும். இதுல கையெழுத்து வாங்குறதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. மினிஸ்டர் உள்ளதா இருக்காரு, நீ உள்ள போ. அப்போ நீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வரதராஜன் எப்போ உன்னை பத்தி தான் சொல்லுவாரு. சரதா, அவரோட பிஏ ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. உனக்கு இதை விட ஒரு நல்ல வேலை வாங்கித்தர என்னால முடியும். ஆனா வரதராஜன் தப்பா நினைச்சுக்குவாரு. அந்த பையில கையெழுத்து போட்டா? உன்னோட அழக பார்த்ததும் கையெழுத்து போடுறதையே நான் மறந்துட்டேன். சாதிச்சிட்டாலும்னக்கு ஹலோ நசிமா, போன் வச்சிடு. நீங்க சுயசரிதை எழுதுற நியூஸ் வெளியே வந்த உடனே எதிர்ப்பு கிளம்புது. அதனால போன்ல இனிமே உங்களை எவன் கூப்பிட்டாலும் பேசாம இருக்கிறது நல்லது. எந்த கும்பனானாலும் வீட்டுக்கு வந்து பேசட்டும். பிரசாத், சம்பந்தப்பட்ட முதல் கும்பன்
வீடு தேடி வந்துட்டா. நீ என்ன வரவேற்க மாட்டேன்னோ உட்கார சொல்ல மாட்டேன்னோ எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. உங்களை மாதிரி உள்ளவங்க என்கிட்ட பிரைவேட்டா பேசுறதுக்கு என் பெட்ரூம் தான் வசதியான இடம். ஆனா அது பழைய காலம். இப்போ இந்த ஹால்லயே பேசினா போதும். இவரு இவரு பிரசாத், ஜர்னலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஓஹோ, இப்ப இவன் தான் உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? நீ சுயசரிதை எழுத போறது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீயே உன்னை அசிங்கப்படுத்தி அம்பலப்படுத்த போறியா? என்னை வச்சு பலரும் பலதும் சம்பாதிச்சாங்க. இப்போ என்னை பத்தி எழுதுறதுக்கு காரணம் நான் சம்பாதிக்கிறதுக்காக தான். அது சரி, அது இருக்கட்டும். நீ இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி சாதிக்க போற? மிஸ்டர் வரதராஜன், என் தங்கச்சிய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அவளை ஏன் கண் முன்னாலேயே நீங்க ஆளை வச்சு கொன்னீங்க? என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? உன் தங்கச்சிய நான் கொல்ல சொன்னேன்னா அப்படி இருந்தா கொலைப்பழிய சுமத்தி கேஸ் போட்டு எம்எல் நடவடிக்கை எடுக்கலாம்ல? கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் உடம்ப அநியாயமா ருசி பார்த்த எல்லார பத்தியும் எல்லா விஷயத்த பத்தியும் நான் எழுதுவேன். அப்போ நீ தீர்மானிச்சிட்ட. நான் கடைசியா சொல்றேன், உன் சுயசரிதைய எழுதாத. எழுதுனா துணிச்சல மனப்பூர்வமா பாராட்டுறேன். நீங்க சொல்றத பார்த்தா சாரதாவை சுயசரிதை எழுத விடாம பண்றது ரொம்ப கஷ்டம் போல தோணுது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஒரு வேலை செய், அவள் இந்த மாதிரி எழுத வைக்கிறது பிரசாத்ங்கிற ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர், அவனை உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிருபர் அரசா அவங்க சங்கம் சும்மா இருக்காது. அது குழப்பமாயி இன்னும் பிரச்சனைகள் தான் முடியும். சாரதாவை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, அது பிரசுரம் ஆச்சுன்னா அதிகமா பாதிக்கப்பட போறது நீ தான். ஏன்னா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். உடனடியே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். வாடாங்க
போறாங்க என்ன? இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணதுடா, போன நிறுத்து. நீ இறங்கி வாடி, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நீ வாடி. ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டிய. நீ சமாதானம் சொன்னா ஏன் கண்ட்ரோல்லயே உனக்கு ஒரு நல்ல வீடு எடுத்து தரேன். பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறேன், அவங்களை வச்சே நாம பெருசா சம்பாதிக்கலாம். இதுக்கெல்லாம் நீதான் என் காரணம். அப்படி சொன்ன எப்படி சார்? என்னோட மகனை அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மானக்கேடு இல்லையா? அதை விட மானக்கேடு இல்லையா? இப்ப வரப்போறது அந்த கொலையை ஒண்ணு இல்லாம பண்ண சொல்லி நீ என்கிட்ட சொன்ன. நீ சொன்னதை கேட்டதுனால இப்ப பார்ட்டியில பெரிய பிரச்சனை ஆகி என்ன பதவியில இருந்து தூக்கிட்டு வேற எவனையாவது உட்கார வச்சிருவானன்னு எனக்கு பயமா இருக்கியா? சாரதா, சுயசரிதை எழுதட்டும். சார், டேய், ஓம் புத்திக்கும் ஏம் புத்திக்கும் வித்யாசம் இருக்குடா. சாரி மிஸ்டர் பிரசாத், சாரதாவோட சுயசரிதையை வெளியிடறதுக்கு எங்களால முடியாது. சார், இப்போ இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா? இது என் ஒருத்தனோட முடிவு இல்ல, எடிட்டோரியல் போர்டோட முடிவு தான் இது. என்ன காரணம்? ஒரு விபச்சாரியோட சுயசரிதையை பிரசுரிக்கிற தரங்கட்ட பத்திரிகை இல்ல இது. பிரசுரிக்கிறேன்னு விளம்பரப்படுத்தினீங்களே, அப்ப தரம் கிடலையா? நீங்க எழுதுற எல்லா கட்டுரையும் நாங்க பிரசுரம் பண்றோம்னு அக்ரிமெண்ட் ஒன்றும் போடலையே. எனக்கு காரணம் தெரியும் சார். உங்களோட பத்திரிகையை சுதந்திர நாளிதழ், சுதந்திர வார இதழ்னு வெளியிடுறீங்களே, அதை விட பணக்காரங்க அடிமை இதழ்னு வெளியிடுங்க. நாளைக்கு பேப்பர்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தால சாரதாவோட சுயசரிதியை வெளியிட முடியலன்னு. சரி சார். இந்தாங்க உங்க அட்வான்ஸ். ஐ எம் சாரி. இதுக்கு என்ன காரணம்? பத்திரிகை நடக்கிறதே விளம்பரத்தினாலதான். இந்த சுயசரிதையை பிரசுரிச்சா மிரட்டப்படுறதும் பாதிக்கப்படுறதும் நாங்க தான். மினிஸ்டர் எல்லா பத்திரிகை ஆபீஸ்லயும் சொன்னதுனாலதான் அதை பிரசுரிக்காம அப்படியே நிறுத்திட்டாங்க. இனி அவளை வளர விட்டா நிச்சயமா நமக்கு ஆபத்து தான். இனிமே அவ நமக்கு எதிரியா வரமாட்டா. பத்திரிகையில நியூஸ் வந்த உடனே வரதராஜன் என்ன பாக்குறதுக்கு இங்க ஓடி வந்தா. உடனே நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க வரல. பத்திரிகையில பிரசுரம் ஆகலன்னு தெரிஞ்சதும் என்ன பாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. தைரியமா வந்த விஷயம் அரஸ்ட் பண்றது. காரணம் விபச்சாரம் நடத்தின குற்றத்துக்கு நேரடி வண்டியில வாரண்ட் இருக்கா? கோர்ட்ல வச்சு நீ விபச்சாரம் பண்ணியான ஜட்ஜி என்கிட்ட கேக்குறப்போ நான் குற்றத்தை ஒத்துக்குவேன். இதுல எனக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு, அவரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துலயும் ஷட்டப்னு சொல்லி உன் மானத்தை காப்பாத்திக்கோ.
என்ன அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது உனக்கு தேவையில்லை. நீதான சாரதாவோட கதையை பத்திரிகையில் எழுதுறது. இது பாடமா இருக்கட்டும். சாரு, உங்களை எதுக்கு அவன் அடிச்சா? சாரு சாரு, நீங்க ஒண்டியா போவேணா, நானும் உன் கூட வரேன்.
வேண்டாம். ரத்தம் கட்டிக்கும், அப்புறம் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. ஒத்தடம் கொடுத்துக்குங்க, நான் போறேன். இந்த பாதி ராத்திரி இல்லையா, தெருவில் கிடக்கிறவளுக்கு பயம் என்ன இருக்கு? விடுஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும், அங்க போய் படுத்துக்க. இது பாரு, அந்த பாயை எடுத்துக்க. சமூக சேவையா? வேசி எழுதுற கதைக்கு கூட்டணியா இருந்துட்டு இப்போ தெருவேசியோட கும்மாளம் போடுறியா என்னடா? எல்லாரையும் திறந்து விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அரெஸ்ட் செஞ்சீங்க, நான் ரிலீஸ் செஞ்சிட்டேன். நீங்க என்னையிலிருந்து வரதராஜனோட குடும்ப போலீஸா நீங்க? நீ எதுக்கு அவரோட சண்டை போட்ட? உனக்கு அவரோட பழக்கம் இருக்கா?
வா. ஏன் பயப்படுற? இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில ஊருக்கு போயிடலாம். அங்க வச்சு நமக்கு கல்யாணம். அன்னைக்கு ராத்திரி அவன் கூடவே இருந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு அவ சொன்ன. பொழுது விடிஞ்சு பார்த்ததும் அந்த ஆளு காணோம். ராத்திரியில வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறது காட்டுல கட்டுப்பாடு. அவனை நம்பி வந்ததுனால என்ன காட்டை விட்டு விரட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் அவனை தேடி நான் அலைஞ்சு பார்த்தேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத இங்க வந்துட்ட அப்புறம் நான் இந்த தொழிலையே. எந்திரடா, அன்னைக்கு அவ சண்டை போட்டப்போ நீ பெரிய மனுஷன் உன்னை போக விட்ட. அதுக்கு பதிலா தான் இப்ப நீ அடி வாங்குறது. கள்ளம் கபடம் தெரியாம எங்கேயோ காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த இவளை இப்படி அநியாயமா விபச்சாரியா மாத்திட்டியாடா. இதுக்கு காரணக்கர்த்தாவே நீதான். இவளை வச்சு ஒன்ன பயப்படாத. அந்த மாதிரி மடத்தனமா எதுவும் செய்ய மாட்டோம். இப்ப இவ வாழ்றதுக்கு நீ பணம் கொடுக்கணும். அதிகம் ஒண்ணு இல்ல, 25,000 கொடுத்தா போதும். எங்கிட்ட இப்போ பணம் ஒண்ணு இல்ல. அடிக்காதீங்க சார், எங்கிட்ட இருக்கிறத கொடுத்துறேன். வசதி என்ன உளற இவ? யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களை கண்டிப்பாளா அடிப்பாளா? இன்ஸ்பெக்டரா இருக்க நீ இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது உன் வேலையா? கோவப்படாதீங்க சார், அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுறேன். எனக்கே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிய, அவளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையில எதுலயாவது நீ ஜெயிச்சிருக்கியா? இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இனி எடுக்க போற நடவடிக்கைகளை நான் ஜெயிச்சு காட்டுறேன் சார். அவளுக்கு நான் தான் வீடு எடுத்து கொடுத்தேன். அவங்க எல்லாரையும் வெளியில விரட்டிட்டு அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறேன்.
பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், லா அண்ட் ஆர்டர்ல எந்த செக்ஷன் பிரகாரம் நீங்க இவங்களை இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களால இனிமே இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் பழைய தொழிலை சுத்தமா விட்டுட்டாங்க. இந்த தொழிலை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டான் ஆரம்பிச்சும் நடத்துறோம். நீங்க இப்ப போய் அயோக்கியங்களை அரெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். தடுக்கணும். அவங்க நோட்டீஸோட வரும்போது நீங்க உங்க ஆளுங்களை அனுப்பி பிரச்சனையாக்கணும். அந்த நேரத்தில் நான் இங்க வந்து பொது இடத்துல பிரச்சனை உண்டாக்குனாங்கன்னு போய் கேஸ் போட்டு அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி நோட்டீஸ் பூராவும் பறிச்சிடுறேன். ஆனா பிரசாத்தையும் அவன் ஆளுங்களையும் சாரதா ஜாமீன்ல எடுக்காம நீங்க பாத்துங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது ஒரு வழியாவது சொல்லுங்க. ஜாமீன்ல எடுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்றத கேளுங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா சாரதா வந்து ஜாமீன் தருவா. நான் அரெஸ்ட் பண்ணி அவ வந்து ஜாமீன்ல எடுத்தா நாம நினைக்கிற காரியம் நடக்காது. அவங்களை அரெஸ்ட் பண்ணி ராத்திரியே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் பண்ணிடுறேன். கொஞ்ச நாளைக்கு ரிமாண்ட்ல வைக்க மேஜிஸ்ட்ரேட் அனுமதி தரணும். அதுக்கு அனுமதி தருவாரா? நோட்டீஸ் படிங்க, படிக்கணும், கண்டிப்பா படிக்க. சரிங்க. இந்தாங்க சார் நோட்டீஸ். சார் நோட்டீஸ் சார், படிச்சு பாருங்க சார். சார் இந்தாங்க சார் நோட்டீஸ், படிச்சு பாருங்க சார். இந்தாங்க சார், இந்தாங்க சார், இந்தாங்க சார், படிங்க. இந்தாங்க சார் நோட்டீஸ், சார் இதை படிச்சு பாருங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். என்ன சார்? சார் சார் நோட்டீஸ் படிங்க, படிங்க.
இவங்க பெரிய மனுஷங்களை பத்தி அவது நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பொது இடத்துல சண்டையும் போடுறாங்க. இவங்களை ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு அனுமதி தரணும் சார். ரிமாண்ட்ல வைக்கிற அளவுக்கு இவங்க மேல எந்த குற்றமும் இல்லையே. எஸ் சார். வெளியில வரணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அதுக்காக நீங்க பண்ண எல்லா முயற்சியும் வீணா போச்சு. இல்ல, இனி நாங்க அடங்கி இருக்கிறதா இல்ல. இனிமே ஒவ்வொரு சுவத்திலையும் உங்களோட கதையை நாங்க எழுதி வைப்போம், அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம். அது மட்டும் பத்தாது, நாட்டுல உள்ள அத்தனை பேரும் இதை படிக்கணும். மினிஸ்டர் வரதராஜன், அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இவங்களோட முகத்திரையை கிழிக்கணும். அதுக்காக நாம ஒரு பிரஸ் வாங்கணும். அதுக்கு என் சொத்துக்களை எல்லாம் இதுக்காகவே விற்கிறதா நான் தீர்மானிச்சிட்டேன். எதுக்கு சொத்து வைக்கணும்? அந்த ஆளுகிட்ட இருந்து சாரு வாங்கி தந்த காசை நான் தர்றேன். என் கையில இருக்க காசையும் நான் தரேன். அவ சொந்த பிரஸ்ல அச்சடிக்கிறத தடை செய்ய முடியுமா? அச்சடிக்கிறத தடை செய்யலனாலும் இப்ப அத விநியோகம் பண்றத தடை பண்ணியே ஆகணும். தடை பண்ணாம விட்டா நம்ம ரெண்டு பேர் தலையும் உருள்றது நிச்சயம். Thank you.
வாழ்க்கை கதையில எங்களை பத்தி நல்லா எழுதியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் இஷ்யூ நானே வாங்கிக்கிறேன். போட
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட நம்ம கூட பிரசாத் இல்லாம போயிட்டாரு.